எனக்கன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. இன்று கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். Today, our God will do the miracle in your life. நான் வெறுமையா போயிருவேனோ? Will I go empty? இது நடக்காம போயிருமோ? Or will this not happen? என் வாழ்க்கை இப்படியே இருந்துருமோ? My life will be like this. நான் நன்மையை காணாம போயிருவேனோ? Will I not see any good things in my life? இப்படி அநேக நேரம் சோர்ந்து போய் விடுகிறோம். Like this, many times we go weary. Thank you, dear brother Dennis Agaraj. கிளியர்னு போட்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். Even today, our Lord wants to speak with us. Alvin Raja brother, thank you. Clear pastor, thank you. God bless you. Amen. Anthony Thanga brother, God bless you. Praise the Lord. ஒரு பாடலை பாடி கர்த்தரை உயர்த்தி நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போ. கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. பாடுங்களே. கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களை வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செயல்களிலும் முரண்பாடற்றவரே. யெகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, பாடுங்க. மிகுவே இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் இல்லறனாயிருப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் யோசிப்போம், நடக்குமா நடக்காதா? எனக்கு அந்த அற்புதம் நடக்குமா நடக்காதா? நான் கூட சபை இடம் வாங்கும்போது, ஆண்டவரே இது செய்வீங்களா, எப்படி செய்வீங்க, நடக்குமா நடக்காதா? நம்ம எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு பகுதியை நம்ம கிராஸ் பண்ணி போவோம். So many times we will cross like this kind of situation. Will this happen or not happen? What is going to happen now? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், Today God is speaking with us. உனக்கு நடக்கும். Yes, it will happen for you. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இல்லை அப்படின்னு கிடையாது. ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. Amen, amen. So all the promise of the word is yes and amen. இப்போ நீங்க விசுவாசத்தோட நீங்க பாத்தீங்கனா, with faith if you see the வார்த்தைகளை விசுவாசிச்சீங்கனா, if you believe these words, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையை தரும். Oh, these words from the Lord will surely give you the hope, விடுதலையை தரும், and will give a great deliverance. நடக்குமா நடக்காதா என்று போயிருந்தே, அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா, அற்புதம் செய்தீரே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் மிகுவே இஸ்ரவேல், ஆண்டவரே என் நம்பிக்கை, நம்பிடும் யாவருக்கும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். So let us meditate the word of the Lord right now. யாத்திராகமம் 3 அதிகாரம், Exodus chapter 3 21 வசனம், verse 21. ஒருவேளை இந்த செய்தியை நீங்க ஷேர் பண்ணாம இருந்தீங்கனா, நீங்க தயவா ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளு. ஹல்லேலூயா, லைவ் ப்ரோகிராம். பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 3:21 பின்பகுதி வாசிக்கிறேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை.
again. When you go, so you will not leave empty-handed. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். And today Lord is saying these words to you. நீ போகும்போது வெறுமையாய் போகமாட்டீர்கள். While you are going, you will not go empty-handed. Hallelujah. 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 கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை இது. This is a word from the Holy Spirit. இஸ்ரவேல் மக்கள் 400 ஆண்டுகளாக அடிமையா இருக்காங்க. Israelites, they are into this captivity as slave for எகிப்தில் அடிமையா இருக்காங்க. In Egypt they are like a slave for 400 years. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டோம். So many days they have been into this kind of அடக்கத்துல நமக்கு விடுதலை வாக்கு பண்ணுகிறார். But God is promising them again. சொந்த இடத்தை தரேன்னு இருக்கிறார். And he told I'll give you a own land. அதுவே அவர்களுக்கு சந்தோஷம். Oh, that is so joy for them. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார். But God is saying. அது மட்டுமல்ல. Not only that. இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டல்ல. Till now you have been working so hard, right? அதற்கு பலனாக நீ வெறுமையாய் போக மாட்டாய். Oh, for that you will not go empty-handed. Hallelujah. 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 இஸ்ரவேல் மக்கள் அதை எதிர்பார்க்கல. Israelites did not. விடுதலை கிடைச்சா போதும் நினைச்சாங்க. All those things they are okay if the deliverance come for them. இன்னைக்கு கூட நாம நிறைய காரியங்களுக்கு ஆண்டவரே இந்த காரியத்துல அற்புதம் நடந்தா போதும் ஆண்டவரே அப்படி நாம நினைக்கிறோம். Today for even in our life too we think oh this miracle if it happens it is okay Lord. ஆண்டவரே. But Lord. இவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணீங்க இல்லையா? You have waited for these many days right? அற்புதத்தை செய்தது மட்டுமல்ல உங்க வெயிட் பண்ணதுக்கான ரிவார்டையும் தர போகிறார். I mean he is going to bring you the reward along with the miracle. நீதியுள்ள தேவனாய் he is a god of righteousness. அநேக நேரத்துல அவரை நாம தவறா புரிந்து கொள்கிறோம். Many times we think in a wrong. சரி ஆண்டவரே அதான் நீங்க செய்யும் இதாவது எனக்கு கொடுங்க இப்படியாவது கொடுங்க விசுவாசத்தையும் குறைச்சி கீழே 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 போயிடும். And we ask Lord, Lord, at least give this, at least that Lord. We go down in our faith. குழந்தையை தாங்க ஆண்டவரே நீ கேக்குறோம். We ask for child. அப்புறம் குறைச்சி குறைச்சி புழுவாது பூச்சியாவது இருந்தா நல்லா இருக்குமே. Just for a fun. Hallelujah. Hallelujah. எனக்கு அன்பானவரே. My dear beloved. எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். Actually Lord is speaking to us. கஷ்டப்பட்டதுக்கான கூலியை நான் தருவேன். I mean I will give you the wage for whatever you have been so worried or worked hard. You will not go அயல் நாட்டில் அயல் தேசத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கலாம். You may watch us from foreign country. அல்லது உங்களுடைய இடத்துல இருந்து நீங்க வெளியே போய் இந்தியாலே இருந்து பார்த்துட்டு இருக்கலாம். Or somewhere else from India you have gone out from your place. நீங்க திரும்பி வரும்போது வெறுமையா வர மாட்டீங்க. But when you come back you're not going to come empty. உங்களை ஆசீர்வதிக்கிறார். God is blessing you. வெறும் கையாய் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி வெறும் கையாய் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி ஏலோகே உம்மை துதிப்பேன் ஏலோகே உம்மை துதிப்பேன் நீங்க விட்ட கண்ணீருக்கான ரிவார்டு வருது. For the tears which you have shed, God is going to bring the reward. நீங்க கடந்து போன நிந்தைக்கு பதிலா இரட்டத்தனை பலன் வருது. For all the shame which you have been past, God is going to bless you double the time. ஆதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன். The one who we worship is living God. நீதியுள்ள தேவன். And he is a God of righteousness. இஸ்ரவேல் மக்களை அப்படியே நடத்தினார். Yes, he led the Israelites in that. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகும்போது வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு போக கர்த்தர் வைத்தார். Amen. When the Israelites they went away from Egypt, they took everything. Even gold and silver. உங்களை அப்படிதான் நடத்துவார். God will even lead you in the same way. Hallelujah. Hallelujah. நீங்க வெறுமையா போவதில்லை. You are not going to go empty handed. அப்படி கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம் நான் வெறுமையா போக மாட்டேன். எப்படி கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார்? எப்படி எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை யாருக்கு செய்கிறார்? In what kind of situation for whom he said Israel makkale anga adimaitanathil irundha makkale first karthar alaikkirar
God is calling first the Israelites who are into that slave. இந்த வருஷ ஆரம்பத்திலேயே ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் தேவ பிள்ளைகள் சில காரியத்துல அடிமைப்பட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துல இருக்கிறோம். So in the beginning of this year itself, God gave us many promised word, but God's people, we all been caught in into some kind of நீ எகிப்தை விட்டு வெளியே வா. God is saying to you, come out of that Egypt. அந்த அவிசுவாசத்தை விட்டு வெளியே வா. Come out of your disbelief. அந்த பாவத்தை விட்டு வெளியே வா. Come out of your sin. Hallelujah. Hallelujah. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார். Then God says, வெறுமையா போகமாட்டாய். You will not go empty handed. சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விட்டு என்று வசனம் சொல்லுகிறது. So whatever is coming near to you, the sinful nature, God is saying just move it aside. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். Today God is delivering. இன்னும் ஒரு சிலர் எதனால மூடப்பட்டிருக்கிறாங்க? டிப்ரஷன்ல இருக்கிறாங்க. Some people, how they are being closed, they are into the depression. அந்த தோல்வியோட அந்த இம்பாக்ட் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. They have the impact of their failures. மூவ் பண்ணுங்க. Just move. மூவ் ஆகுங்க. Move. ஹalleluya. Amen. எலியா படுத்துக்கிற ஆண்டவே போதப்பா எழுந்து ஓடு அப்படின்றார் ஆண்டவர். Amen. Amen. Elijah, he's sleeping, but God is asking him to go. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். Today God is saying to you, எழும்பு. Rise up. எழும்பு. Rise up. விசுவாசத்தில் எழும்பு. In faith to rise up. நான் உனக்கு அற்புதம் செய்வேன். And I will do the miracle for you. ஜெபிக்கட்டும் உங்களுக்காக. Let me pray for you. Amen. Amen. Hallelujah. Thank you, Holy Spirit of the Lord. சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன், தஞ்சமாகிறே என் கோட்டையாடிறே என் துருகமானிரே என் நண்பரானே நண்பரானே உங்க பிரசன்னம் சிறகில்லாமல் பறக்கிறேன் குறையில்லாமல் வாழ்கிறேன். நான் வெறுமையா இப்படியே பெறுவேனோ? என் வாழ்க்கை வெறுமையா அப்படியே இருந்துருமோ? இது நிலையா போயிருமோ? என் பலவீனம் இப்படியே இருந்துருமோ? என் நோய் இப்படியே இருந்துருமோ? சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆச்சரியமிக்கிற நீங்க சொன்னீங்க, அப்படி இல்லை, நீ வெறுமையா போவதில்லை, நீர் வெறுமையாய் போவதில்லை என்று சொன்னீங்க. இந்த வார்த்தை உங்க வார்த்தை அப்படி பிள்ளைகள் இடத்துல சொன்னீங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. ஐயோ, பிள்ளை இல்லாம இருக்கிறேன் இப்படியே இல்ல, கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை தருகிறேன். என் தலையில முன்னேற்றம் இல்லாம இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன ஆசீர்வதிக்கிறேன். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் மகோகன், அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளை, அபிஷேகம் பெற்றவங்க நீங்க. ஆனாலும் சமீப நாட்களாக தெய்வ சத்தத்தை கேட்க முடியாதவர், அபிஷேகத்தை அந்த நீங்க பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை கூட உணர முடியாதபடி ஒரு வெறுமையாக்கப்பட்ட நிலைமை. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை தொடுகிறார். அந்த வெறுமையை மாற்றுகிற வல்லமை இப்போதே நீங்க இருக்கிற அந்த இடத்துல இறங்கி வருகிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுகிறார், உங்களை தொடுகிறார். அன்ப தேவ பிள்ளை உங்களை தொடுகிறார். டைனிங் டேபிள் மேல உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அன்ப மகளே, கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. கர்த்தர் இப்போதே உங்களை அபிஷேகத்தினால, ஓ, அந்த பொல்லாத பெருமையை கொண்டு வந்த எல்லா பொல்லாத பிசாசின் வல்லமைகளை முறியடிக்கும்படியாக இப்போதே உங்களை நிரப்புகிறார். ஆமென். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி, நன்றி.
நன்றி ஆண்டவரே. நீ ஹதுனா சேவுனா தரபலன் துரி சந்தல வரவா. எல்லா வெறுமைகள், ஊழியம் செய்ய முடியாதபடி இருக்கிற வெறுமையின் ஊழியம் செய்ய முடியாதபடி இருக்கிற ஒரு வெறுமை, அதனாலே வருகிற வெறுமை ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கீங்க. ஆண்டவரே என்ன ஊழியத்து கலைச்சிருக்கீங்க, நான் என்ன செய்யட்டும், என்ன செய்யட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுகிறார், அன்பு மகனே தொடுகிறார், தம்முடைய வல்லமையினாலே தொடுகிறார். எப்படி எலியாக்குள்ள இருந்த ஆவி எலிசாக்குள்ள இரண்டு மடங்கு இறங்கி வந்தது, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினால நான் உன்னை நிரப்பும்படி இறங்கி வந்திருக்கேன். நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஓ, உடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து நீங்க இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா, சுகப்படுத்துகிற தேவ வல்லமை உங்களை இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். சகலவற்றையும் இப்படியே தோல்வியில் நீங்க இருக்க மாட்டீங்க. கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறது, இப்ப உங்களை தொடுகிறது, தொடுகிறது. ஆவியானவர் தொடுகிறார். ஓ, உங்களுடைய வனாந்திரம் மாறுகிறது. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. God bless you. உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென்.